ஹாய் ஹலோ வணக்கம். இது நம்ம சேனல் வி டைம் ஹீரோ. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பிள் அழுத்தி ஆல் பட்டன் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுடைய ஃபோனுக்கு நம்ம போட்டால் வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். உடனே நீங்கள் அதை பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண முடியும். ஆமாங்க, நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் சாதாரணமாக ரொம்ப இயல்பாக நம்ம வீட்டில் ஒருத்தராக நிறையா விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருந்திருக்கோம். இப்போ அக்காவது வந்து ஒரு 55 நாளுக்கு மேலே கடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். நேற்று விலாக் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், செம்ம ஒரு நல்லா ஃபன்னாக இருந்திருக்கும். மழை வேற வந்துருச்சு. அது அக்கா இதனால் முடியல என்ன பண்ணினாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அது வந்து திடீர்னு மழை வரவும் முக்காவாசி ஒர்க் அவுட்டில் நிறுத்திட்டோம். அது நாங்கள் அடுத்து என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறோம். அதுங்காட்டி நம்ம மேடம் வந்துட்டாங்க ஜிம்பாடி. வாங்கக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மீனாக்கா. நேற்று பண்ணும்போது முக்காவாசி வீடியோவில் மழை வந்துருச்சு. இன்னும் இல்லை, அக்கா ஃபாலோ பண்ண விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சந்திர நமஸ்காரத்தோட கார்டியோ ஒர்க் அவுட். அது நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் அந்த கார்டியோ ஒர்க் அவுட்டு. இப்போ அக்காவுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வீக் 3 யோகா நான் கொடுக்க போகிறேன். அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ ஸ்ட்ரென்த் அண்ட் ட்ரைனிங் கண்டிப்பாக கொடுத்தாகணும் அக்காவுக்கு. ஸ்ட்ரென்த் அண்ட் ட்ரைனிங்னா என்ன, ஒரு 1000 கிலோ பாகுபலி சிலையெல்லாம் தூக்கிட்டு வர சொல்கிற மாதிரிலாம் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். ஒவ்வொன்றுமே அதாவது உன்னோட வெயிட்டை வந்து நீ இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் தூக்கும்போது நிறைய ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ஜிம்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் கண்டிப்பாக ஜிம்மில் போய் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இப்போ ஏற்கனவே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தா குட்டி குட்டி சேலஞ்சஸ் எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம், ரீ ஓப்பன் பண்ண போகிறோம். ஏன்னு கேட்டால் அந்த நடந்தது உரசனது அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் உனக்கு நடந்ததுனால அது அக்காவுக்கு வந்து அதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ நீயே ஓப்பன் டாக் விட்டு நீயே சொல்லிடு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வாக்கிங்கே விட்டுட்டேன், பண்ணல 10-15 நாளாட்டம். அந்த 10,000 ஸ்டெப்பு நானும் சப்மிட் பண்ணவே இல்லை வினோத்துக்கிட்ட. அதனால் அதையும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ருக்கேன். இன்னும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 நாள் தான் இருக்குது. 40 நாளில் என்னால் முடிஞ்சதை இன்னும் எவ்வளோ என்னால் எஃபெக்ட் போட முடியுமோ எல்லா எஃபர்ட்டும் நான் போடணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு வந்து இப்போ இந்த 50-55 நாளில் வந்து எனக்கு வந்து உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, மூச்சு வர்றதுக்கு சிரமமாக இல்லை, ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கேன் நான். ரெண்டாவது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் வந்து என்னால் செய்ய முடியுது. எதுவுமே கொடுத்தாலும் ஏற்கனவே செய்வேன், செய்யணும்னு விருப்பப்பட்டு செய்யும் போது நம்மளால் செஞ்சிட முடியும். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து ஒர்க் அவுட் நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் தம்பி வந்து நீ ஏற்கனவே விட்ட ஒர்க் அவுட்டெல்லாம் இன்னும் ஆரம்பிக்கணும் இனிமேட்டு நீ அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் நான் வந்து இந்த 10,000 ஸ்டெப்லாம் நான் நடக்காமல் இருக்கேன். நான் வந்து நாளையிலேருந்து அதை வந்து செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளையிலேருந்து 10,000 ஸ்டெப்ஸ் நீ எப்போ வேணாலும் நட, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எப்படி வேணாலும் நடக்கா, ஒரு பிரச்சனையும் இல்லை கம்மினாக்கா, நான் சொல்கிறது மட்டும் செய்யிக்கா நான் சொல்லிட்டு இருப்பேன். சின்ன சின்ன சண்டையும் அக்காவுக்கும் எனக்கும் வரும் அதில். அதனால் வந்து அதெல்லாம் நான் ஒரு நாள் விழாவை எடுத்து போடுறேன். கண்டிப்பாக அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. இப்போ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா விஷயங்கள் நீங்கள் எங்ககிட்ட கேட்டதுக்கு நாங்கள் பதில் சொல்ல அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க. நாங்கள் எல்லாமே வீடியோவாக எடுத்து போட்டிருக்கோம், பார்க்காதவங்க அதை பாருங்கள். தைராய்டுக்கு வீடியோ தானே கேட்டுட்ருக்கீங்க, கண்டிப்பாக தைராய்டுக்கு வீடியோ அண்ட் ஒர்க் அவுட்டும் சூப்பராக கொடுக்குறேன். இன்னும் நிறைய பேர் தைராய்டு வந்து க்யூர் ஆனவங்க இருக்காங்க. ஓகேவா, டீப்பாக பக்காவாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதனால தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்களுடைய குட்டி குட்டி அப்டேட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா கண்டிப்பாக இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். நிறையா குட்டி குட்டி அப்டேட்ஸ்லாம் நாங்கள் ஸ்டோரிஸாக போட்டுட்டு வந்துட்டுருப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு அக்காவுக்கு ஒரு ஒர்க் அவுட் கொடுக்க போகிறேன். அந்த ஒர்க் அவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோலர், ஆப் ரோலர்னு சொல்லுவாங்க. அதை நாங்கள் ஒரு விதமாக ரெடி பண்ணிட்டோம். எப்படின்னா பார்க்க வந்து நல்லா ப்ரொஃபஷனலான ஆப் ரோலரோட சூப்பராகவே இருக்கும். அதை நாங்கள் எப்படி ரெடி பண்ணோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அதை வந்து அக்கா வந்து 2 ஒர்க் அவுட் தான் நான் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி, ஏன்னா ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால. ஆனால் ஆக்சுவலாக அக்கா வந்து கற்றுக்கிட்டாங்க, சூப்பராகவே அதை கற்றுக்கிட்டாங்க. அதில் வந்து 2 ஒர்க் அவுட் மட்டும் தான் இப்போ நாங்கள் செஞ்சு காட்ட போகிறோம். சிம்பிளாக அதுவும் செஞ்சுருவாங்க அக்கா, எனக்கு நம்பிக்கை இருக்குது. 10,000 ஸ்டெப்ஸ் வந்து பண்ணிடணும். ஓகேவா, அப்புறம் என்னோட டயட் வீடியோ நிறைய பேர் போட சொல்கிறீங்க, ஒர்க் அவுட் வீடியோ போட சொல்கிறீங்க. ப்ராமிஸாக நான் இன்னும் ஒர்க் அவுட்டே சரியாக ஸ்டார்ட் பண்ணலங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒர்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னால் சரியாக கான்சன்ட்ரேஷன் இந்த டைம் பண்ண முடியல. பட் ஆனால் நான் குறைச்சிக்கிட்டு தான் இருக்கேன். பெரிய டயட்லாம் எடுக்கிறது இல்லை, நார்மலாக நான் ஏற்கனவே எடுத்த டயட்லேயே நான்வெஜ்ஜும் நான் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நான்வெஜ் பார்த்தீங்கன்னா மீன் எடுத்துப்பேன், சிக்கன் எடுத்துப்பேன், கொஞ்சம் கிரேவி மாதிரி. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னா இன்றைக்கி கூட நான் சிக்கன் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக. அதனால் டயட்டை நான் வந்து ஃபோக்கஸ்டாக நான் வந்து பண்ணி நான் டயட்டில் இருக்கேன். பட் இருந்தாலும் ஒர்க் அவுட் இல்லை. நான் சரியா ஒர்க் அவுட் பண்ணல,
வேலை அதிகமாக இருந்தனால என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தரே எடிட் பண்ணும், ஒருத்தரே எல்லா வேலையும் பார்க்கறதுனால ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இன்னும் இன்னும் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்க போகிறாங்க. ஏன்னா அக்காவுக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அவங்களோட வீடியோ அவங்களே மேக் பண்ணுற அளவுக்கு வந்துகிட்டு இருப்பாங்க. 50-55 நாள் கிட்ட கடந்துட்டாங்க. உங்களுடைய சப்போர்ட் இன்னும் நிறையா இருக்கணும், உங்களோட சேர்ந்து நாங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட்டை படிக்கிறது இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. நிறைய பேருங்க, நிறைய பேர் உங்களுடைய கமெண்ட்டை நாங்கள் படிக்கணும் அப்படின்னா தனியாக படிக்கணும்னா இன்ஸ்டால் எங்களுக்கு போடுங்க, தனியாகவே நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் அக்கா கூட ஸ்டார்ட் பண்ணவங்க அக்கா மாதிரியே வெயிட் குறைச்சி அக்கா மாதிரியே இன்ஸ்டாஸ் பண்ணி பக்காவாக அக்கா மாதிரியே பீரியட்ஸ்லேருந்து வெளியே வந்திருக்கீங்க. நிறைய பேர் நிறைய பேர் கமெண்ட்டை புதுசாக பார்க்குறவங்க கமெண்ட் பாக்ஸை போய் பாருங்கள். கண்டிப்பாக அவ்வளோ மோட்டிவான கமெண்ட்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுடைய கமெண்ட்டை நாங்கள் ஃபேஸ்புக்காக படிக்கணும்னு நினச்சா இன்ஸ்டாவில் வந்து உங்களுடைய கமெண்ட்டை போடுங்க, கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் தான் பண்ணுவாங்க, இன்ஸ்டாவில் தான் பண்ணுவாங்க அந்த கமெண்ட்லாம் நான் பண்ணுவேன். இப்போயே 6 நிமிஷத்துக்கு மேலே நாங்கள் பேசிட்டோம். இப்போ டைரக்டா அக்கா என்ன வொர்க் அவுட் பண்றாங்கன்னு சொல்லிடுறோம். இன்னொரு விஷயம், அக்ஷயாங்கற பொண்ணு வந்து ஹாய் சொல்ல சொன்னாங்க. ஹாய் அக்ஷயா. சரிங்க, வொர்க் அவுட்க்குள்ள போயிடலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வண்டி சாரி குட்டி சைக்கிள் இருக்குல்ல, அதுல இருந்து வீலை கழட்டிட்டேன். இது கொஞ்சம் ஸ்டீலா இருந்துச்சு, இதுல ஒரு ராடை சொருவி பத்தே வச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஆப் ரோலர் வந்து 300 ரூபாய்க்கு கிடைக்குது, 400 ரூபாய்க்கு கிடைக்குது. பட் ஆனால் குவாலிட்டியாக இருக்குமா லைஃப் டைம் வருமானு தெரியாது. இது ராடு இரும்புல இருக்கு, செம்ம குவாலிட்டியாக இருக்கும் ஓகேவா. ஏன்னா வெயிட் பாடி அவ்வளோவையும் தாங்கணும்ல. அப்புறம் போலாமா அக்கா சிம்பிளாக இதில் வந்து 2 ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்க. இது என்னென்ன ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விங்ஸ், அதாவது பேக் சைடில் இருக்க ஃபேட்டு, லேட் மசில்னு சொல்லுவாங்க, லேட்டு, ஜெஸ்ட்டு, ஸ்டொமக்கு, எல்லாமே ட்ரைசப்ஸு, பைசப்ஸு, ஷோல்டரு, எல்லாமே இதுல ஒர்க் அவுட். இது வந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இதை வந்து அக்கா டெய்லியும் 10-10 பண்ண போறாங்க. ரெகுலர் ஒர்க் அவுட்ல வார்ம் அப் மாதிரி ஆட் பண்ண போறாங்க. ஓகே ஸ்டார்ட். ரொம்ப சிம்பிள் அப்படிதான். சூப்பர்கா, சூப்பர்கா, ரைட், சூப்பர் சூப்பர். ஸ்டார்டிங்ல பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அக்கா பண்ண கத்துக்கிட்டாங்க, அதனால செம்ம ஈஸியா பண்றாங்க. இன்னும் கை வெளியே போகணும், உடம்பு கீழே வளைஞ்ச மாதிரி தான் இருக்கணும், செம கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி கீழே ஒரு மேட் போட்டுக்கணும். மேட் நிறைய பேர் கேட்டீங்க, 6 mm மேட் வாங்கிக்கோங்க, அதான் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். மோடி தண்ணியில போட்டு துவைச்சு எடுக்கவும் நல்லா இருக்கும். கீழே இருக்கிறது வந்து 6 mm, அது வந்து 3 mm வந்து லைஃப் வராது, 6 mm வந்து லைஃப் வரும். நல்லா கை பின்னாடி தள்ளுக்கா, முன்னாடி போ, அப்படிதான், சூப்பர்க்கா, செம்ம 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 சூப்பர்க்கா. ஓகே சூப்பரா பண்றாங்க அக்கா. எப்படி இருக்கு, கரெக்டா எந்தெந்த இடம் ஒர்க் ஆகுதுன்னு நீ சொல்லணும். இப்ப கயிறெல்லாம் இழுத்து பிடிக்குது, மேல மேல ஜஸ்ட்ல இருந்து அப்படியே கையில இருந்து அப்படியே இழுத்து பிடிக்குது. என் முகத்தை பார்த்தாவே தெரியும். ஒரு நிமிஷம், நல்லா முன்னாடி தள்ளு. நெக்ஸ்ட் ஒன் பண்ணுக்கா. நெக்ஸ்ட் ஒன் எப்படி பண்ணும், கிராஸ் இன்னும் கை வரணும், இன்னொன்னோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து டேர்ன் பண்ணணும், அப்படிதான், சூப்பர் சூப்பர், அப்படிதான். இந்தாண்ட ஒன்று பத்து பண்ணு, இந்தாண்ட 10 பண்ணும், அந்தாண்ட 10 பண்ணுங்க பிகினர்ஸ்லாம். இப்போ அக்கா இந்தாண்ட டேர்ன் பண்ணும்போது எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாமா, பாடி ஷேஃப் அப்ல இருந்து பார்க்கலாம். நல்லா டேர்ன் பண்ணுக்கா, பார்த்தீங்களா, டேர்ன் பண்ணு. உங்களுக்கு நல்லா தெரியும் சைடாக கிராஸாக போவாங்க ஓகேவா. இந்தாண்ட இடம் இல்லை, கொஞ்சம் நவுந்து பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அந்த சைடே பண்ணி காட்டுக்கா, பார்த்தீங்களா. அக்காவுக்கு வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா 2-3 மடிப்பு சதைகள்லாம் இருக்கு, அது எல்லாமே இது சூப்பராக ஒர்க் ஆகும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே 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 ஓகே, அப்படிதான், சூப்பர்க்கா. பார் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கேயோ உளுர் மாதிரி தான் இருந்தது, பயந்துட்டு தான் பண்ணேன். ஓகே 2-3 நாளா. போதும் 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 போதும். வீட்டில் அந்த காலத்தில் அம்மியில் அரைப்பாங்க, அதெல்லாம் அரைச்சி பழகியிருந்தீங்கன்னா ஆப் ரோலரே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னால் இப்போ உட்காரவே முடியாது, உங்களுக்கே தெரியும், என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தெரியும், உட்காரவே முடியாது. இப்போ உட்கார முடியுதுன்னா ஏதோ இந்த யோகாவில் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் மாற்றங்கள் வந்துருச்சு. எனக்கு என்னையே அறியாமல் எனக்கு மாற்றங்கள்லாம் நிறையா வந்துருச்சு. இனிமேட்டு தம்பியே நீ செய்யாதுன்னு சொன்னால் கூட நான் கண்டிப்பாக செய்வேன், யோகாவை நான் விடமாட்டேன். Until then, bye from Vinod. Bye! நான் உங்கள் மீனாக்கா.